Hi friends, in the video la nama paaka porradhu structure of ovule. Ovule noda structure enna enna na parts irukku adha dhaan paaka porom. Ippo ovule la vande nama megasporangium appdinu solluvom. Okay va? Ovule la megasporangium appdinu solluvom. Ippo or ovule la nu paathona rendu part irukku. Okay va? Onnu vande inda ovule noda body, innu onnu vande placenta avum ovule la attach pannakoodiya oru stalk. இந்த ஸ்டாக்குக்கு பேர் தான் வந்து ஃபியூனிக்கல் ஆர் ஃபியூனிக்குலர்ஸ் அப்படின்றது ரெண்டு பார்ட் இது வந்து என்னென்னா இது வந்து இதோட பாடி நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த ஸ்டாக் அப்படின்றது இதுதான் பிளாசன்டாவையும் அந்த ஓவியோலையும் வந்து அட்டாச் பண்ணும் இந்த ஸ்டாக்குக்கு பேர் தான் வந்து ஃபியூனிக்கல் ஆர் ஃபியூனிக்குலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த ஓவியோவில் சுற்றி என்ன இருக்கும்னா இதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவரிங் இருக்கும் ஓகேவா ஓவியோவில் சுற்றி அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கவரிங் இருக்கும் அது வந்து ஒரே ஒரு கவரிங்காக இருக்கலாம் ஓகேவா ஒரு சிங்கிள் கவரிங் இப்போ இது வந்து ஓவியூல் அப்படின்னா இதை சுற்றி இந்த மாதிரி ஒரே ஒரு இது வந்து இருக்கலாம் ஓகேவா ஒன்றே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து யூனிடெக்மிக் அப்படின்றது யூனிடெக்மிக் ஓவியூல் அதே இந்த ஓவியூலை சுற்றி ரெண்டு கவரிங் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து பைடெக்மிக் ஓவியூல் அப்படின்றது இதுதான் வந்து இந்த நியூசிலஸ் இருக்கு இல்லையா இந்த நியூசிலஸையும் வந்து இதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகேவா இந்த நியூசிலஸையும் இந்த இன்டிக்யூமெண்ட்ஸ் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த இன்டிக்யூமெண்ட்னுடைய ஃபங்க்ஷனே இதை வந்து ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த இன்டிக்யூமெண்ட் தான் சீட் கோட்டாக அதுக்கப்புறமா வந்து டெவலப் ஆகுது இப்போது ஒரு மெச்சூர் ஓவியூலில் வந்து நம்ம பார்த்தோம் ஸ்டாக் இருக்கும் ஓகேவா ஸ்டாக் அண்ட் பாடி வந்து இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு பேர் தான் ஃபியூனிக்குலர்ஸ் ஆர் ஃபியூனிக்கல் அப்படின்றது இது வந்து இதோட பேஸ் பார்ட்டில் வந்து இருக்கும் இந்த ஸ்டாக் அப்படின்றது ஓகேவா இந்த மாதிரி இந்த பார்ட்டில் வந்து இருக்கும் அண்டு இதுதான் வந்து அந்த ஓவியோவில் பிளாசண்டா கூட வந்து என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணும் ஸோ இது வந்து எந்த பாயிண்டில் இந்த ஓவியூல் இருக்கு இல்லையா அந்த ஓவியூலையும் பிளாசண்டாவையும் அட்டாச் பண்ணுது ஓகேவா இது ரெண்டும் எந்த பாயிண்ட்டில் சேருதோ அதுக்கு பேர் தான் ஹைலம் அப்படின்றது ஏன்னா இந்த பாயிண்டில் தான் இந்த ஃபியூனிக்கல் வந்து இந்த ஓவியூல் பாடி கூட வந்து ஜாயின் ஆகுது இது பேர் தான் வந்து ஹைலம் அப்படின்றது ஓகேவா இதுதான் ஹைலம் நெக்ஸ்ட் இந்த ஹைலம் அப்படின்றது ஓவியலுக்கும் ஃபியூனிக்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன் இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஓகேவா இப்போ இது வந்து இன்வெர்டட் ஓவியல் இன்வெர்டட் ஓவியல் அப்படின்றது என்னென்னா ஆனாட்ராப்பஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா இன்வெர்டட் ஓவியலுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஆனாட்ராப்பஸ் அப்படின்றது இப்போது இந்த இன்வெர்டட் ஓவியலில் வந்து இந்த ஃபியூனிக்கல் இருக்கு இல்லையா இந்த ஃபியூனிக்கல் பாடிக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு இது வந்து ஃபார்ம் பண்ணும் இது பேர் தான் வந்து ரிட்ஜ் அப்படின்றது ஓகேவா இது பேர் தான் வந்து ரிட்ஜ் அப்படின்றது இந்த ரிட்ஜு இந்த ரிட்ஜு தான் வந்து இது கூட வந்து இப்படி க்ளோஸாக ஃபார்ம் ஆகும் இந்த ரிட்ஜுக்கு பேர் என்னென்னா இதுதான் வந்து ராஃபே ஓகேவா இந்த ஃபியூனிக்கல் இந்த பாடி க்ளோஸாக இந்த மாதிரி ஒரு ரிட்ஜ் வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த ரிட்ஜுக்கு பேர் தான் வந்து ராஃபே அப்படின்றது இந்த ஓவியலினோட பாடி வந்து பேரன் கைமேட்டஸ் டிஷ்யூனால் ஆனது இந்த பேரன் கைமேட்டஸ் டிஷ்யூ தான் வந்து நியூசெல்லஸ் அப்படின்றது ஓகேவா இது வந்து நியூசெல்லஸ் அப்படின்றது இதுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும் இதுக்கு தேவையானது இந்த இன்டிக்யூமெண்ட் இருக்கு இல்லையா இந்த இன்டிக்யூமெண்ட் வந்து இந்த நியூசெல்லஸை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்கும் இந்த ஒரு இடத்த தவிர இந்த இடத்துக்கு பேர் தான் மைக்ரோபைல் அப்படின்றது ஓகேவா இதுதான் மைக்ரோபைல் அப்படின்றது இந்த நியூசெல்லஸ் அதுக்கப்புறம் இந்த இன்டிக்யூமெண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபியூனிக்கல் அதாவது இந்த இடம் இந்த ஃபியூனிக்கல் அதுக்கப்புறம் இந்த நியூசெல்லஸ் அதுக்கப்புறம் இன்டிக்யூமெண்ட் இது எல்லாமே வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து சேலஸல் எண்ட் அப்படின்றது ஒரு ஓவியலினோட பேசல் பார்ட் எதுனா இந்த சேலஸாக தான் ஓகேவா இதுதான் வந்து ஓவியலினோட பேசல் பார்ட் இப்போது சென்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய நியூசெல்லஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு இல்லையா இந்த நியூசெல்லஸ்குள்ளே வந்து ஒரு பெரிய ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்டாக இருக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா இதை மைக்ரோபைலார் எண்டை நோக்கி இந்த பக்கமாக இருக்கும் ஓகேவா இந்த பக்கம் இருக்காது இந்த மைக்ரோபைலார் எண்டை நோக்கி வந்து இருக்கும் அது பேர் தான் வந்து எம்ப்ரியோ சாக் அப்படின்றது ஓகேவா இந்த எம்ப்ரியோ சாக் அப்படின்றது தான் என்னென்னா இதுதான் வந்து ஃபீமேல் கேமட்டோஃபைட்டு இது வந்து இந்த ஃபீமேல் கேமட்டோஃபைட் இருக்கு இல்லையா அதாவது எம்ப்ரியோ சாக் இது வந்து ஒரு மெகாஸ்போர்ட்கிட்டேருந்து நியூக்ளியஸ்குள்ளேயே வந்து இது ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஒரு மெகாஸ்போர்லேருந்து இது வந்து ஃபார்ம் ஆகும் இந்த நியூக்ளியஸ்குள்ளேயே தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் சாரி நியூசெல்லஸ்குள்ளேயே தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் சில ஸ்பீஷியஸில் ஓகேவா சில ஸ்பீஷியஸ் அது எப்படி இருக்குன்னா அது வந்து யூனிடெக்மிக்காக இருக்கும் இந்த மாதிரி சில ஸ்பீஷியஸ்லாம் அந்த இன்னர் லேயர் இன்டிக்யூமெண்ட் வந்து இருக்கு இல்லையா கவரிங் அதோடைய இன்னர் லேயர் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருக்கலாம் அந்த லேயர் வந்து நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன் அதுக்கு நியூட்ரியன்ஸை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ரியோ சாக்குக்கு நியூட்ரியன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது தான் வந்து எண்டோத்தீலியம் ஆர் இன்டிக்யூமெண்ட்ரி டப்பிட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்டரேஷிய ஃபேமிலி ஓகேவா ஆஸ்டரேஷியா வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு தான் வந்து எண்டோத்தீலியம்
ஆர் இன்டுகமெண்ட்ரி டப்பிட்டம் அப்படின்றாங்க. இப்போது ஓவியல் வந்து அந்த ஸ்போரோஜின செல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்போரோஜின செல்லினுடைய பொசிஷனை பொறுத்து டூ டைப்ஸ் ஆஃப் ஓவியல் வந்து இருக்குது. ஒன்று வந்து டென்னின் நியூசிலேட்டட், இன்னொன்று வந்து கிராசின் நியூசிலேட் அப்படின்றது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது டென்னியூ நியூசிலேட் டைப். டென்னியூ நியூசிலேட் டைப் அப்படின்றது என்னென்னா, இதில் வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் டிஷ்யூ தான் இருக்கும். ஓகேவா, இந்த நியூசிலார் டிஷ்யூ வந்து ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இந்த ஸ்போரோஜின செல்ஸ் எப்படி இருக்கும்னா ஹைப்போடர்மலாக இருக்கும். ஹைப்போடர்மல் அப்படின்றது எபிடர்மஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் தான் ஹைப்போடர்மல் அப்படின்றது. ஸோ ஸ்போரோஜின செல்ஸ் வந்து ஹைப்போடர்மலாக இருக்கும் அண்டு சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசிலார் டிஷ்யூ தான் இருக்கும். ஓகேவா, அதனால் இதில் சிங்கிள் லேயர் ஆஃப் டிஷ்யூ தான் வந்து அதில் இருக்கும். மல்டிப்புள் லேயர்ஸ் இருக்காது, சிங்கிள் லேயர் இருந்துச்சுன்னா அது டென்னோநியூசிலேட் டைப் அப்படின்றது. இந்த மாதிரி டென்னோநியூசிலேட் டைப்பில் வந்து ஓவியூல்ஸோடைய டென்னோநியூசிலேட் ஓவியூல்ஸ்னோட இது நியூசிலஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே கிராசின் நியூசிலேட்னு பார்த்தா இது மல்டிப்புள் லேயர்ஸ் ஆஃப் நியூசிலார் டிஷ்யூ வந்து இதில் இருக்கும். ஓகேவா, இந்த ஓவியூல்ஸில் வந்து சப் ஹைப்போடர்மல் ஸ்போரோஜின செல்ஸ் இருக்கும். அதாவது ஹைப்போடர்மலுக்கும் கீழே இருக்கிறது சப் ஹைப்போடர்மல். ஓகேவா, அந்த மாதிரி இந்த ஸ்போரோஜின செல்ஸ் வந்து அந்த மாதிரி சப் ஹைப்போடர்மலாக இருக்கும். இது வந்து கிராசின் நியூசிலேட் அப்படின்றது. இதோட ஓவியூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஓவியூல்ஸில் வந்து நியூசிலஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் அண்ட் இதில் வந்து மல்டிப்புள் லேயர்ஸ் ஆஃப் நியூசிலார் டிஷ்யூ வந்து இருக்கும். இதுதான் கிராசின் நியூசிலேட் அப்படின்றது. இப்போது இந்த மாதிரி ஓவியூல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து லார்ஜ் நியூசிலஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைப்போஸ்டேஸ்னால் என்ன அண்ட் எபிஸ்டேஸ்னால் என்னன்னா பார்க்க போகிறோம். இப்போது குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகேவா, இந்த ஹைப்போஸ்டேஸ் அப்படின்றதே குரூப் ஆஃப் செல்ஸ் தான். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஓவியலினோட பேஸில். ஓகேவா, ஓவியலினோட பேஸில் சாலஸ் அண்ட் எம்பிரியோ சாக்குக்கு நடுவில் வந்து இருக்கும். அது ஹைப்போஸ்டேஸ் அப்படின்றது. எபிஸ்டேஸ் அப்படின்றது என்னென்னா இந்த மைக்ரோபைலார் எண்டுக்கு மேலே. ஓகேவா, இது வந்து திக் வால்டு செல்ஸ். இது எங்கே இருக்குன்னா மைக்ரோபைலார் எண்டுக்கு மேலே, அதாவது எம்பிரியோ சாக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து எபிஸ்டேஸ் அப்படின்றது. ஸோ ஹைப்போஸ்டேஸ் அண்ட் எபிஸ்டேஸ்னால் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ். ஹைப்போஸ்டேஸ் அப்படின்றது வந்து சாலஸாக எம்பிரியோ சாக்குக்கு நடுவில் வந்து இருக்கும். இது வந்து மைக்ரோபைலார் எண்டு, எம்பிரியோ சாக்குக்கு மேலே மைக்ரோபைலார் எண்டுக்கு மேலே வந்து இருக்கும் திக் வால்டு செல்ஸ். இதுதான் எபிஸ்டேஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஓவியல்ஸ். இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மெயின் டைப்ஸ் ஆஃப் ஓவியல், அதோடைய பொசிஷன் அப்புறம் அது எப்படி இருக்குன்றதை பொறுத்து சிக்ஸ் டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, எதோட பொசிஷனை பொறுத்து அப்படின்னா மைக்ரோபைல், ஃபியூனிக்கல் அண்ட் சாலஸா, இது மூணு எந்தெந்த பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து சிக்ஸ் டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஆர்த்ரோட்ராப்பஸ், ஆனாட்ராப்பஸ், ஹெமி ஆனாட்ராப்பஸ், அப்புறம் கேம்ப்ளியோட்ராப்பஸ். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஓவியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்த்தோட்ராப்பஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது இந்த ஓவியலில் இந்த மைக்ரோபைல் இருக்குது இல்லையா, இந்த மைக்ரோபைல் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஓவியல் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினில் இருந்து ஒரு அதோடைய ரொம்ப அதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும். ஓகேவா, இந்த மைக்ரோபைல் அந்த மாதிரி டிஸ்டல் எண்டில் இருக்கும் அண்ட் இந்த மைக்ரோபைல், ஃபியூனிக்கல், சாலஸா, இதை மூணுமே வந்து ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைனில் வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த பெப்பரேசியா அப்படின்றதுனா பெப்பர் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பாலிகோனேஷியா அப்படின்றது நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி. ஓகேவா, இதில் தான் வந்து இந்த ஆர்த்தோட்ராப்பஸ் அப்படின்றது. இதுதான் வந்து ஆர்த்தோட்ராப்பஸ் அப்படின்றது. இதில் வந்து இந்த மைக்ரோபைல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து மைக்ரோபைல். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சாலஸா, அதுக்கப்புறமா இந்த ஃபியூனிக்கல், இது வந்து ஃபியூனிக்கல். ஓகேவா, இது மூணு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ இது வந்து ஆர்த்தோட்ராப்பஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆனாட்ராப்பஸ் அப்படின்றது, இந்த பாடி ஆஃப் த ஓவியல் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெர்ட்டடாக இருக்குது இல்லையா, பாடி ஆஃப் த ஓவியல் இந்த மாதிரி ஓவியல் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அப்படியே இன்வெர்ட்டடாக ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. ஓகேவா, இன்வெர்ட்டடாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து மைக்ரோபைல் இல்லையா, இது வந்து மைக்ரோபைல் அண்ட் இந்த ஃபியூனிக்கல், இது வந்து ஃபியூனிக்கல். இது ரெண்டுமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இதுதான் வந்து டைகாட் அண்ட் மோனோகாட்டில் வந்து காமனாக இருக்கக்கூடியது. இது வந்து ஆனோட்ராப்பஸ். நெக்ஸ்ட்டு ஹெமி ஆனோட்ராப்பஸ் அப்படின்றது என்ன, இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். ஓகேவா, டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்றது இந்த டைரெக்ஷனில் இருக்கிறது, இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்றது. இந்த ஃபியூனிக்கல், இது வந்து ஃபியூனிக்கல். இந்த ஃபியூனிக்கலுக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரைட் ஆங்கிளில் வந்து இருக்குது. ஓகேவா, ஃபியூனிக்கலுக்கு 90 degrees வந்து இது வந்து இருக்குது. இது வந்து ஹெமி ஆனோட்ராப்பஸ் அப்படின்றது. இந்த ஆனோட்ராப்பஸ் அப்படின்றது வந்து 180 degrees இருக்கிறது. ஓகேவா, ஃபியூனிக்கல் இது ரெண்டுமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. இது வந்து எப்படி இருக்குன்னா இது 90 degrees இருக்கும், இது வந்து 180 degrees. இது ஹெமி அப்படின்றனால பாதி. ஓகேவா, ஸோ இது வந்து 90 degrees வந்து இருக்கும், இது வந்து டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேம்ப்ளியோட்ராப்பஸ் அப்படின்றது.
இந்த கேம்ப்ளியோட்ராபஸில் வந்து இந்த பாடி ஆஃப் ஓவியூல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மைக்ரோபைலார் எண்டில் இது எப்படி இருக்குன்னா, இது வந்து ரொம்ப கேர்வாக இருக்கும். ஓகேவா, மைக்ரோபைலார் எண்டில் வந்து இது ரொம்ப கேர்வாக இருக்கும். அண்ட் இந்த எம்ப்ரியோ சாக் அதே மாதிரி இது வந்து இதுவும் கேர்வாக இருக்கும். ஓகேவா, இது பார்க்குறதுக்கே பீன் ஷேப்டு மாதிரி இருக்கா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ஹைலம், ஹைலம் அப்படின்றது இந்த ஃபியூனிக்கலும் பாடி ஆஃப் ஓவியூலும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட், இது வந்து ஹைலம். நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோபைல், இது வந்து மைக்ரோபைல். அதுக்கப்புறமா சேலஸா, சேலஸா அப்படின்றது இந்த பாயிண்ட். ஓகேவா, சேலஸா இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, அட்ஜன்சண்ட்டாக ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். ஓகேவா, இதுக்கு பக்கத்துலேயே இது இருக்கும், நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஹைலம் இருக்குது, இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். இதுதான் வந்து கேம்ப்ளியோட்ராபஸ் அப்படின்றது. இதில் வந்து இந்த மைக்ரோபைல் வந்து எப்படி இருக்கும்னா, பிளாசண்டா டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ பிளாசண்டா கூட தானே இந்த ஃபியூனிக்கல் வந்து அட்டாச் ஆகிருக்கும், இது கூட இந்த டைரெக்ஷன்லேயே வந்து இருக்கும். இதுதான் கேம்ப்ளியோட்ராபஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லெக்யூமினோசே அப்படின்றது, அதாவது லெக்யூம்ஸ், இப்போ பீ பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லெக்யூம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டைப்ஸ்லாம் இல்லாமல் இன்னும் இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆம்ஃபிட்ராபஸ் அண்ட் சர்சினோட்ராபஸ் அப்படின்றது. ஆம்ஃபிட்ராபஸ் அப்படின்றது என்னென்னா, ஹைலம் இருக்கு இல்லையா, ஹைலம் அப்படின்றது வந்து இந்த ஓவியோலையும் வந்து ஃபியூனிக்கலையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் வந்து ஹைலம். அண்டு ஃபியூனிக்கல் அண்ட் சேலஸா வந்து இது இந்த ஃபியூனிக்கல், சாரி ஃபியூனிக்கலில் இந்த ஹைலம்க்கும் சேலஸாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, அதே சர்சினோட்ராபஸ் அப்படின்றதுல வந்து ஃபியூனிக்கல் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், அந்த ஃபியூனிக்கலே வந்து இந்த ஓவியோவில் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து ஓகேவா, இது வந்து இப்போ ஆம்ஃபிட்ராபஸ் அப்படின்றது. இது வந்து ஆம்ஃபிட்ராபஸ், இதில் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஹைலம். ஓகேவா, இந்த ஹைலம்க்கும் இந்த சேலஸாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஓவியூலினுடைய கர்வேச்சர் இருக்கு இல்லையா, இந்த ஓவியூல் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ஷூ அப்படின்றது அந்த குதிரையோட இதில் காலில் வந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் வந்து இந்த எம்ப்ரியோ சாக் வந்து, சாரி இதில் இந்த ஓவியூல் வந்து இந்த ஷேப்பில் வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆலிஸ்மேட்டேஷியா அப்படின்றது, இது வந்து ஒரு வாட்டர் பிளான்டைன். இதோடைய இந்த மாதிரி பிளான்ட்ஸ்னுடைய ரூட் ஸ்டெம்லாம் வந்து மெடிசன் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த பிளேட் ஆர் யூரினரி ட்ராக்ட் டிசீஸ்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓவியூல் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எதுனா வாட்டர் பிளான்டைன், இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்சினோட்ராபஸ் அப்படின்றது வந்து இந்த ஃபியூனிக்குலர்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப இது வந்து லாங்காக இருக்கும். அண்டு இது வந்து ஓவியோவில் வந்து சரவுண்ட் பண்ணுது இல்லையா, ஓவியோவில் வந்து இது வந்து சரவுண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது சர்சினோட்ராபஸ் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெகாஸ்போரோஜினிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.